வெல்கம் டு இ ஸ்கொயர். எல்லாமே ஈஸி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் இலக்கியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்கள் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதில் நம்ம ஒரு சிறு துளியை தான் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து நம்ம காலங்களை வச்சு வரையறுக்கலாம். அதாவது பழங்காலம், இடைக்காலம், இக்காலம் அப்படின்னு வரையறுக்கலாம். இதில் பழங்கால இலக்கியங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, சங்க இலக்கியமும் நீதி இலக்கியமும். இதில் சங்க இலக்கியம் வந்து கிமு 500 கிபி 300 வரைக்கும், நீதி இலக்கியம் கிபி 300 கிபி 500 வரைக்கும். சங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னிலிருந்தே இருந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்க இலக்கியத்தில் முக்கியமானது வந்து 10 மேல்கணக்கு நூல்களும் 10 கீழ்கணக்கு நூல்களும். இந்த 10 அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இது 18 நூல்களை கொண்டது அப்படின்றது தான் குறிக்குது. இந்த 10 மேல்கணக்கு நூல்களை வந்து நம்ம 8 தொகை நூல்கள், அதாவது 8 நூல்களை வந்து 8 தொகை நூல்கள்னும், 10 பாட்டு நூல்கள், மீதி இருக்கிற 10 நூல்களை 10 பாட்டு நூல்கள்னும் சொல்கிறாங்க. இந்த சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தை வந்து 473 புலவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. 2381 பாடல்களை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 8 தொகை. 8 தொகையில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்றத ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டுன்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 10 மூங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏதும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இந்த பாட்டிலேயே அந்த 8 நூல்களும் வந்திருக்கும். இந்த 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல். இதுதான் அந்த 8 நூல்கள். இதில் நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5 வந்து அகப்பொருள் பற்றிய நூல்கள். அகப்பொருள் அப்படின்னா அவங்களோட அகம் அப்படின்றது உள்ள அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதாவது காதல், இந்த மாதிரி காதல், ஒரு ஒரு வீட்டிலுள்ள நடக்கிற விஷயங்கள், வீட்டினுள்ள உள்ள இருக்கிற அகத்தினுள் இருக்கும் ஒழுக்கங்கள், அதை குறிக்கிறது தான் அகப்பொருள். அடுத்தது வந்து புறப்பொருள் வந்து 10 புறநானூறு. புறப்பொருள் அப்படின்னு அவங்க எதை குறிக்கிறாங்கன்னா, போர் வீரம், அதாவது வீட்டிற்கு வெளியே, அதுதான் வந்து புறப்பொருள். அந்த ஒழுக்கங்களை தான் வந்து புறப்பொருள் கூறுறாங்க. அடுத்தது பரிபாடல் வந்து என்னென்னா, அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த பரிபாடல். இதுதான் வந்து 8 தொகை நூல்கள். இந்த 8 தொகை நூல்கள் வந்து பல்வேறு புலவர்களால் இயற்றப்பட்டது. அந்த பல்வேறு புலவர்களில் வந்து பெண்பார் புலவர்களும் இருக்காங்க. பெண்களும் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, பண்டைய கால அரசர்களோட போர் வீரம், அவங்களோட திறமை, இதை பற்றி, அவங்களோட அவங்க ஆட்சி திறமை, இதை பற்றியெல்லாம் குறிக்குது. அது மட்டும் இல்லை, போர்னால் வர நமக்கு வர விளைவுகள், போர்னால் ஏற்படுற கஷ்டங்கள், மக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், அதை பற்றியும் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வரலாற்று, வரலாற்றை பற்றி, பண்டைய கால தமிழர்களோட வரலாற்றை பற்றி இந்த 8 தொகை நூல்களில் நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பண்டைய கால தமிழர்களோட வறுமை, அவங்களோட வாழ்க்கை நிலைமை, இதை பற்றியும் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கணவன் மனைவியுடைய அன்பு ஒழுக்கங்கள், இதை பற்றியும் இந்த பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து 8 தொகை பாடல்கள். அடுத்தது வந்து 10 பாட்டு. 10 பாட்டை இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. முருகு பொருநாறு பான் 2 முல்லை பெருகு வல மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடகத்தொடும் 10. இதுலேயும் அந்த 10 நூல்களோட பேரும் இந்த பாட்டில் அடங்கியிருக்கும். இந்த 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னா, இதில் அகப்பொருள் பற்றி கூறுகிற நூல்கள், திருமுருகாற்றுப்படை, பொருநரணாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, இதெல்லாம் வந்து அகப்பொருள் பற்றி கூறுகிற நூல்கள். அடுத்தது புறப்பொருள் பற்றி கூறுகிற நூல்கள் வந்து குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, இது மூணும் புறப்பொருள் பற்றி கூறுகிற நூல்கள். அடுத்தது அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டையும் சேர்த்து வர்றது வந்து நெடுநல் வாடை. இதுதான் வந்து 10 மேல்கணக்கு நூல்களோட விவரம்.
இதெல்லாம் வந்து இதே போல தான் 18 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி தமிழ் இலக்கியங்களில் நிறைய நூல்கள் இருக்குது. நிறைய நூல்கள் நமக்கு நிறைய வாழ்க்கை நெறிகளையும் வாழ்க்கை கருத்துக்களையும் நமக்கு சொல்ல வருது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. Thank you.